தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இருக்கிற சில சப்ஸ்கிரைபர் சும்கும்பாகிய சீரியல் மூலமா பிரபலமான நடிகர் மிஷால் ரஹேஜா இவருடைய பயோகிராஃபியை கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த நடிகர் மிஷால் ரஹேஜா இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம் ஒரு ஆக்டரோட லைஃப்ல அவங்க எப்போ எப்படி இருக்காங்களோ ஆனா அவங்களுடைய கெரியர்ல பீக்ல இருக்கும் அவங்க ரொம்பவே நிதானமா இருக்கணும் அப்படி நிதானம் தவறி ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணா கூட அது அவங்களுடைய மொத்த கெரியரையே நாசம் பண்ணிடும் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நடிகர் மிஷால் ரஹேஜா அவர்கள் இவர் தன்னுடைய கெரியர் கேரியர்ல இருக்கும் போது அவர் எடுத்த ஒரே ஒரு இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவரால் பெருசா எதுவுமே பண்ண முடியாம அரசியல்ல போய் சேர்ந்திருக்காரு சோ இவரை பத்தினா மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் மிஷால் ரஹேஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மும்பையில பிறந்திருக்காரு இவருக்கு இப்ப வயது நாற்பது இவர் பொருந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே மும்பையில தான் அவங்களுடைய ஃபேமிலியோட தான் அவர் இருந்து வந்தாரு அண்ட் இவருடைய இன்னும் எம்பி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கால தான் போய் படிச்சிருக்காரு அமெரிக்கால ஸ்கூல்ல படிச்சது மட்டும் இல்லாம சில கம்பெனிஸ்லயுமே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இங்க இருக்கும்போது ஒரு கேர்ள் ஃபிரெண்டா அவர் லவ் பண்ணியிருக்காரு அமெரிக்கா போயும் அந்த லவ் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிருந்திருக்கு ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எந்த அளவுக்கு நான் இதுக்கப்புறம் நீதான் என்னோட லைஃப் எல்லாமே நீதான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு போல கடைசியில அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கான காரணமா சொன்னது வந்து அவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த டைம்ல பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்திருக்காரு அத பத்தி நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு சில ஹிந்தி இன்டர்வியூஸ்ல அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இந்த பிரேக்கப் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இந்தியாவுக்கு வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பியார் வியார் அண்ட் ஆல் தட் அப்படின்ற ஒரு சீரிஸ் லவ் ஸ்டோரி அதுக்கப்புறமா லாகி துத்ஸே லகன் இந்த மாதிரி சில சீரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அந்த லாங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இல்லையா அதில் தான் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயத்தை அவரால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாம அது அவருடைய கெரியரையும் பாதிச்சிருக்கு இவர் என்ன பண்ணார்னா லாகி துட்சி லகன் அப்படின்ற ஒரு சீரியல் இது தமிழ்லையும் டப் நீங்க பார்த்துருப்பீங்க தத்தா பாவ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாரு அந்த கேரக்டர் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அவர் அப்படியே அந்த டிவி இண்டஸ்ட்ரியோட பெரிய ஒரு ஆக்டரா அந்த ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்தது அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்க கொடுத்தது எல்லாமே லைஃப்ல அவர் ஆசைப்பட்ட எல்லாமே கொடுத்துச்சு ஆனா ஒரு ரெண்டு வருஷம் தான் அந்த சீரியல் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த சீரியலை அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அவர் வந்து சம்பளம் அதிகமா கேட்டாரு அவங்க செட்டுக்குள்ள சண்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது பட் இதுதான் காரணம் அப்படின்றத அவர் எதுவுமே சொல்லவே இல்ல அது அவர் வந்து அந்த டிஷ்ஷனை எடுத்திருக்க வேணாம் அப்படின்றத இப்போ அவர் வந்து ரொம்பவே ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா தன்னுடைய கெரியர்ல பீக்ல இருக்கும் போது நான் எடுத்த அந்த ஒரு டெஷன் தான் இப்போ லைஃப்ல நான் எல்லாத்துக்குமே ரிக்ரெட் பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அந்த ஒரு சென்ஸ் எனக்கு இல்லாம அப்ப இல்லாம போயிடுச்சு அதனாலதான் சில விஷயங்களுக்காக என்னோட கெரியரை நான் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்றத மிஷால் ரஹேஜா ஓபனாவே ஒரு சில இன்டெர்வியூஸ்ல சொல்லிருக்காரு சோ அந்த லாகி துசைல அந்த சீரியல் அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அதுல இவர் குவிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சேர்ந்தவர் தான் ஷபீர் அலுவாலியா அந்த சீரியல்ல அவர் தான் அதுக்கப்புறம் தத்தா பாவா அந்த கேரக்டர்ல கண்டினியூ பண்ணாரு அந்த ஒரு கேரக்டர் யார் எடுத்தாலும் நல்லா செம்மையா ஓடும் போலருக்கு அதே மாதிரி ஷபீர் அலுவாலியாக்கும் மிஷால் ரேகஜாக்கு எந்த அளவுக்கு ஒரு அன்பு கிடைச்சதோ அதே மாதிரி அவருக்குமே அந்த கேரக்டருக்காக நிறையவே பேர் புகழ் கிடைச்சது ஸோ இதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில மியூசிக் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா அதாவது மிஷால் ரகேஜா மறுபடியும் ரங்கு சஃபேத் அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணாரு இந்த சீரியலும் பயங்கர போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிஆர்பி ரேட்டிங் கம்மி ஆகி கடைசியில இந்த கும்கும் பாக்யா ஷபீர் அலுவாலியா இவர் விட்டு போன சீரியல்ல ஃபேமஸ் ஆனவர் தான் ஷபீர் அலுவாலியா ஆனா இப்ப இந்த கும்கும்பாகியால ஷபீர் அலுவாலியா தான் மெயின் லீட்ல பண்ணிட்டு இருந்தாரு இவர் செகண்ட் லீட்ல நடிச்சாரு அதுதான் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னது ஒரு மனுஷனுக்கு டைம் எப்படி எல்லாம் இருக்குது பாத்தியா அப்படின்னு நிறைய பேர் இவர் வந்து கலாய்க்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க ஆக்சுவலி அவருடைய அவரை விட்டு போன அந்த ரோலை பண்ணி பெரிய ஆளாகி இப்போ இவங்க ஷபீர் அலுவாலியா பண்ற ஒரு மெயின் லீட் ஷோல நான் வந்து செகண்ட் ஹீரோவா பண்றேன் அப்படின்றத கண்டிப்பா அவர் எதிர்பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறையவே அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கும்கும் பாகிய சீரியல்ல கிங் சிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ராக் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சாரு இது ரொம்ப பெருசா போகல அந்த ஷோலையும் அவர் பாதியிலேயே குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ ஸ்பர்ஷ் அப்டின்றவுண்ணே இது மட்டுமே அவர் பண்ணாரு ஒரு சில வெப் சீரிஸ் அது மட்டும் பண்ணியிருக்காரு இதுக்கு அப்புறமா பாத்துட்டீங்கனா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்றது தெரியல பெருசா அவருக்கு எந்த வாய்ப்புகalum கிடைக்கல இந்த 2020ல பாத்துட்டீங்கனா மும்பையில ஒரு அரசியல் கட்சியில அவர் வந்து சேர்ந்து இருக்காரு மும்பையில இருக்கக்கூடிய ஒரு முன்னணி அரசியல் கட்சியில தான் அவர் இப்போ ஒரு மெம்பரா சேர்ந்து இருக்காரு சோ 2019 க்கு அப்புறமா அவர் எந்த பிலிமோ இல்ல எந்த ஒரு சீரியலோ எதுவுமே நடிக்கல நடிப்பா அப்படியே குயிட்டு இப்போ முழு நேர அரசியல்வாதியா இருக்காரு இவருக்கு ஒரு பிரேக்அப் நடந்த பண்ணது இல்லையா அதுக்கப்புறம் அவர் மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாரு அந்த அளவுக்கு அவர் வெக்ஸ் ஆகியிருப்பாரு போல அது மட்டும் இல்லாம அவர் நடிச்சிட்டு இருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் மேல அவருக்கு ஒரு சின்னதா ஒரு கிரஷ் வந்திருக்கு அந்த நடிகை யார் தெரியுமா இப்போ குண்டலி பாக்கிய சீரியல்ல லீட்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரத்தா ஆர்யா இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷோல இவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்போ அந்த ஆங்கர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு ஓபனாவே ஸ்ரத்தா கிட்ட சொன்னாங்க ஸ்ரத்தா ரொம்பவே ஸ்மைல் பண்ணிட்டு இதையே முன்னாடியே சொல்லல அப்பயே சொல்லிருந்தா ஏதாவது செட் ஆகிருக்குமே அப்படின்னு ரொம்பவே ஃபன்னா அந்த இடத்துல பேசியிருந்தாங்க ஸோ மிஷால் ரஹேஜா தன்னுடைய ஃபேன்ஸை வெக்ஸ் மாதிரி அவர் இந்த ஆக்டிங்கை விட்டுட்டு இப்போ அரசியல்வாதியாகிட்டாரு இது எந்த அளவுக்கு அவருடைய லைஃப்க்கு செட் ஆக போகுது அப்படின்றது தெரியல ஸோ அவருடைய ஃபேன்ஸ் இதனாலேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க